செய்தியை பார்க்கிறோம். அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களாகிய ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பொன்விழா ஆண்டிலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று இருவரும் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைகிறார். விவரம் என்ன? அண்மை செய்தி விவரங்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பொன்விழா ஆண்டிலும் அதிமுக ஆட்சியை அமைக்கும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சாதனை படைப்போம் என இருவரும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். பத்மபிரியா, அதிமுகவுடைய தொடக்க ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதிமுகவால் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையில் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதிமுகவுடைய தொடக்க நாளாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில நாளைய தினம் அதிமுகவுடைய 49ஆவது ஆண்டு தொடக்க விழா என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மிக முக்கியமாக அடுத்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு அனைவருக்கும் மிக முக்கியமான ஆண்டாக அமையப் போகிறது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களைப் போலவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களைப் போல இரு பெரும் தலைவர்களினுடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அனைவரும் தேர்தல் களத்தில் தொடர் வெற்றிக்கான அயராது உழைப்போம் அப்படின்னு தொண்டர்களுக்கு அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே போல அஇஅதிமுக பொன்விழா கொண்டாட்டத்தின் போது அதிமுக அரசே ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்க வேண்டும், அதற்கான ஒரு வரலாற்று சாதனையை படைப்போம் அப்படின்னு தொண்டர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு இருவரும் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு வரக்கூடிய மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் 100ஆம் ஆண்டு விழாவின் போது 2015ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு முழக்கத்தை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த ஆண்டு, அதாவது 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை அஇஅதிமுகவுடைய அரசு வெற்றி பெற்று கொண்டாடும் என அறிவித்தாங்க. அதே போலவே அடுத்த 50ஆம் ஆண்டு அஇஅதிமுகவுடைய தொடக்க விழாவின் போது ஆட்சியில் அஇஅதிமுக இருக்க வேண்டும், அதற்கு அனைத்து தொண்டர்களும் அயராது உழைப்போம் என இருவரும் கூட்டாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி அபினேஷ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு. இடைவெளிக்கு பிறகு செய்திகளை